குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, லாங் டிவிஷன் மெத்தட், ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதை ஒன் டைம் லைட்டாக ரீகால் பண்ணிக்குவோம். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. ஓகே, ஒன் மோர் டைம் சொல்கிறேன். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் நம்பருக்கு நம்ம வந்து லாங் டிவிஷன் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நம்பர் என்ன, 729. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எப்படி பார்க்க, லாங் டிவிஷன் மெத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங் டிவிஷனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லாங் டிவிஷனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். 729 ரைட் பண்ணிக்கணும். லாஸ்ட் வந்து 2 நம்பர்ஸாக பேப்பர் எடுக்கணும். ஓகேவா? லாஸ்ட் வந்து 2 நம்பர்ஸாக எடுக்கணும். இங்கே லாஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 1 நம்பர் தான் இருக்குது, இதோட நிப்பாட்டிடணும். ஓகே, இப்போ 3 நம்பர்ஸ்னால இவ்வளோ தான் வந்திருக்கு. இனி நிறைய நம்பர்ஸ் இருக்குமோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப ஈஸியாக பிரிச்சுக்கலாம். 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோமா, 2 எடுக்கணும். இங்கே ஒரே ஒரு 2 தான் இருக்குது, ரிமைனிங் 1 நம்பருக்கு அப்படியே லீவ் பண்ணிடணும். ஃபஸ்ட் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன நம்பருக்கு 7, இந்த 7 இருக்க ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்க்குறோம். 7 இருக்க ஸ்கொயர் நம்பர் வந்து 2 2 ஸார் 4. 9 எடுக்கக்கூடாது, பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதே 7 தான். ஸோ 7 இருக்க ஸ்கொயர் நம்பர் அப்படின்றப்போ 4. ஸோ இங்கே 2 2 ஸார் 4 எப்படி ரைட் பண்ண புரியுதா? இந்த 7 இருக்க ஸ்கொயர் நம்பர் பார்க்குறோம், 4 தான் 7 இருக்க ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் ஃபஸ்ட்டு திருப்பி திருப்பி மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். 1 4 9 16 25 36 49 64 81, தீஸ் ஆர் த ஸ்கொயர் நம்பர், தீஸ் ஆர் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ 7 இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா 4, அது எதோட மல்டிப்ளா 2 2 ஸார் 4. ஸோ ஏ ரைட் 2 2 ஸார் 4 ரைட் பண்ணிட்டியா? இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம், ரிமைனிங் என்ன வருதுன்னு பார்க்குறோம். 7 - 4 அப்படின்றப்ப 3 வரும். இந்த செட்டை அப்படியே கீழே இறக்கணும், புரியுதா உங்களுக்கு? 29 அப்படியே கீழே இறங்கி வரணும். ஓகேவா? இப்போ 29 கீழே எடுத்துக்கணும். ஸோ நாவ் யூ டேக் 29. இப்போ நம்பர் வந்து 329 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால், ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஸ்டெப் முடிகிறப்பையும் இந்த கோஷன் இருக்க நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து கோஷனில் என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 இருக்குது. ஸோ இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் யூ ரைட் 4 ரைட் பண்ணிட்டியா? ஓகே, இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். 9 இருக்குது, இந்த 9. ஓகேவா? இந்த 9 வந்து எந்தெந்த நம்பர்லாம் வந்து லாஸ்ட் நம்பர் 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும்னு பார்க்குறோம். 3 ஸ்கொயர்டும் 9 தான், 7 இந்த லாஸ்ட் நம்பர் 9 வந்து 3 3 9 வரும், 7 9 வரும். ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த சைடில் தான் போடணும். இந்த 4 இங்கே இங்கே எடுத்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இங்கே 3 போடுறேன், அதே 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே 3 போட்டால் அதே 3 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 3 3 ஸார் 9, 4 3 ஸார் 12. இப்போ 129 தான் கிடைக்குது. அப்போது திருப்பி 7 வந்து 9 வருமா? ஸோ 7 7 போகிறோம், 7 7 ஸார் 49, ரிமைனிங் 4, 4 7 ஸார் 28, 28 + 4 32, 329 எழுதிச்சா. ஸோ இங்கே என்ன எழுதணும் நீங்கள் அப்படின்னா, 47 எழுதணும். இங்கே என்ன எழுதணும், 7 எழுதணும். 7 7 ஸார் 49, ரிமைனிங் 4, 7 4 ஸார் 28 + 4 32. ஓகே, 0 சப்ராக்ட் பண்ணால் 0 கிடச்சிடு. இதோட சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ 729 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 27. ஓகே, இப்போது நம்ம உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் 1.27 சம் பார்க்க போகிறோம். சம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4,59,684 பை லாங் டிவிஷன் மெத்தட். இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ சிஷன் என்ன பண்ணுறோம், லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்பர் எழுத போகிறோம். ஓகே, 45 96 84 நம்பர்ஸ் லாஸ்ட்லேருந்து 2 பிரிக்கணும், 84 96 45. ஸோ எல்லாமே 2 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா? ஓகே,
என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 45 எடுத்துக்கோம். இந்த 45க்குள்ளே இருக்க ஸ்கொயர் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்க்குறோம். 45க்குள்ளே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த லிஸ்ட்டில் தான் பார்க்கணும். 36 ஓகேவா, 49 வராது, 36. ஸோ 6 6 ஆர் 36. செப்ரேட் பண்ணணுமா? பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைக்கும். அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கணும். இப்போ 996 வந்துருச்சா ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்பர் 6 இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் நம்பர் எடுத்து எழுதணும், அதுக்கப்புறம் இங்கே கோஷனில் இருக்க நம்பரை ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ இங்கே கோஷனில் என்ன இருக்குது, 6 இருக்கா, இந்த 6 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12. ஒவ்வொரு தடவையும் சம் க்ளோஸ் பண்ணுறப்போ கோஷன் நம்பரை வந்து 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னா 996 இருக்குது. இப்போ லாஸ்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 4 1 6 1. ஸோ எது அப்ளிகபிள் ஆகுன்றது சைடில் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 12 4 எடுக்கிறீங்கன்னா லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6 வரும் ஓகேவா. இப்போ 4 மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 4 16, ரிமைனிங் 1. 4 2 8 1 9, 1 4 is 4. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 496 தான் கிடைக்குது. ஸோ 4 எடுக்கக்கூடாது. அடுத்து இந்த 12 இங்கே எழுதி 6 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 6 6 மல்டிப்ளை பண்ணும், 6 6 36, ரிமைனிங் 3. 6 2 18, 6 2 12, 12 + 3 வந்து 50, ரிமைனிங் 1 1 6 6 6 + 1 7. இப்போ 756 வருது. பட் ஆனால் இங்கே நமக்கு 996 இருக்குது. ஸோ இன்னும் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன் மோர் நம்பர் எடுக்கிறோம். 112 போட்டு மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு நம்பர் போட்டால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுது. ஸோ 7 போட்டு பார்க்குறோம் ஓகேவா. 7 7 = 49, ரிமைனிங் 4. 7 2 = 14, 14 + 4 வந்து 8, ரிமைனிங் 18, ரிமைனிங் 1. 1 7 is 7, 7 + 1 8. இப்போ பார்த்தீங்கன்னா 889 வந்திருக்கு ஓகேவா. ஸோ 7 எடுக்கலாமா இன்னும் நமக்கு கிளியராக தெரியலை. ஸோ 8 ஒரு தடவை எட்டு பார்த்துருவோம். 8 8 = 64, ரிமைனிங் 6. 4 8 2 = 16 + 6 வந்து 22, ரிமைனிங் 2. 1 8 8 is 8, 8 + 2 = 10 வந்துருச்சு. ஸோ 8 எடுக்கக்கூடாது. 6 தேவையில்லை, 12 தேவையில்ல, 4 தேவையில்லை. நம்ம இப்போ எடுத்துக்கூடியது 7 மட்டும்தான், பிகாஸ் 996க்கு நேரப்பிலாம் வரக்கூடியது 889 தான். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா 7 போட்டுக்கிறீங்க, இங்கேயும் 7 போட்டுக்கிறீங்க. இந்த 127 7 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 889 கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 16 ஓகேவா. 16 வந்து 9 போச்சு அப்படின்னா 7, 8 - 8 = 0, 9 - 1 = 1. அடுத்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே கீழே கொண்டு வரோம், 84. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா, இங்கே 67 இருக்கா கோஷன்ட்டில், இது சப்ராக்ட் பண்ணி முடிச்சோன்னே கோஷன்ட் 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 67 இருக்கா, இந்த 67 2 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணிப்பார். 2 மல்டிப்ளை பண்ணால் 7 2 = 14, ரிமைனிங் 1. 6 2 = 12, 12 + 1 = 13. இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 134 ஓகேவா. இப்போ இங்கே நமக்கு ரிசல்ட் என்ன வரும்னா 10,784 வரணும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 134, 10,000 மேக்ஸிமம் வரணும் அப்படின்னா ஒன் மோர் நம்பர் இங்கே ஆட் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பரோட இன்னொரு ஒரு ஸ்கொயர் ஏதாவது ஒரு பேர் ஆஃப் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே எடுப்போம். லாஸ்ட் நம்பர் இங்கே 4 இருக்குது, 2 க்கு 4 தான், 8 க்கு 4 தான். மேக்ஸிமம் 2 எடுக்க மாட்டோம், பிகாஸ் இந்த இடத்துல 2 போட்டோம்னா 1 இந்த லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணிப்போம், 2000 சம்திங் தான் வரும். ஸோ 8 எடுத்துக்கிறோம் ஓகேவா. 134 8 by 8 என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 8 8 = 64, ரிமைனிங் 6. 8 4 = 32, 32 + 38, ரிமைனிங் 3. 8 3 = 24, 24 + 3 = 27, ரிமைனிங் 2. 1 8 is 8, 8 + 2 வந்து எனது 10. கரெக்டாக ஆன்சர் 10,784 வந்துருச்சு ஓகேவா. அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இங்கே 8 போகிறோம், இங்கேயும் 8 போகிறோம், 10,784 வந்துருச்சு. சப்ராக்ட் பண்ணால் உனக்கு 0 வரும். நீ கேட்கலாம் மிஸ் எப்பயுமே இந்த இடத்துல லாங் டிவிஷன் பண்ணுறப்ப 0 தான் வருமா, அப்படிலாம் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி நியரபிள் நம்பர் வருதான்னு பார்ப்போம். அப்படி வரலைன்னா அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணுறப்ப ரிமைண்டர் நம்பர் வரலாம் ஓகேவா. கொடுத்துருக்க நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ரிமைண்டர் நம்பர் ரிமைனிங் நம்பர் வந்து வரும் ஓகேவா. புரியுதா இந்த மெத்தடு?